சோக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய காலை வேலை தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது கொலோசேயர் 4:5. கொலோசேயர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து இந்த கொலோசேய திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இது ஒரு வளர்ந்து வருகிற திருச்சபை தான். ஆனாலும் திருச்சபைக்குள்ளாக சில கள்ள உபதேசங்கள், கள்ள போதகங்கள் இருக்கிறபடியினால திருச்சபை விசுவாசிகள் எப்படியாக புறம்பே இருக்கிறதுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனை சொல்லும்படியாக ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நம்மை கண்காணிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நம்முடைய அனுதின வாழ்க்கையில குடும்பத்திலும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும், இன்னுமாக பிரயாண நேரங்களிலும், சமுதாயத்திலும் அநேகரோடு நாம் பழகி பேசுகிறோம். மட்டுமல்ல, நம்முடைய நடத்தையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக எப்படியாக நாம் நடந்து கொள்கிறோம் என்பது நிச்சயமாகவே அனுதினமும் கண்காணிக்கப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில. ஆகவே இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக ஞானமாய் நடந்து. அநேக வேலைகளில் நாம் ஞானமாய் நடப்பதிலிருந்து தவறிவிடுகிறோம். நாமே நம்முடைய வாழ்க்கையில இதை போன்ற வாசகங்களை அடிக்கடி சொல்லியதுண்டு. நான் அந்த காரியத்தை ஞானமாய் செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. நான் அந்த பேச்சை ஞானமாய் பேச தவறிவிட்டபடியினாலே அநேக பிரச்சனைகளுக்குள்ளாவதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பிரச்சனையை கொண்டு வருகிறவனாக நான் காணப்பட்டேன் என்று சொல்லி, ஒருவர் இந்த உலக பிரகாரமாக எப்படியாக ஞானமாய் வாழ வேண்டும் என்பது நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் ஞானமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை நாம் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகம் கற்றுக் கொள்கிற காரியம் வேறு, ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிற காரியம் என்பது மிகவும் வித்தியாசமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த கொலோசேயர் திருச்சபை விசுவாசிகளுக்கு மீண்டுமாக இதற்கு முன்பதாக அவர் எழுதுகிறார். கொலோசேயர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எனக்கு அன்பான விசுவாசிகளை, ஆண்டவருக்குள்ளாக ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆகவே ஞானமாக இருந்தாலும் சரி, அது அறிவாக இருந்தாலும் சரி, அவருக்குள்ளாக பொக்கிஷமாக இருக்கிறதை நாம் கண்டுபிடிக்கிற வேலையில நிச்சயமாகவே நாம் ஞானம் உள்ளவர்களாக காணப்பட முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஒருவேளை பொக்கிஷம் என்று சொன்னாலே அது தோண்டி எடுக்கிற ஒன்றாக காணப்படுகிறது, அது புதையலாக காணப்படுகிறது. ஆகவே இந்த பொக்கிஷத்தை நான் எப்படி கண்டுகொள்ள முடியும்? அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானிப்பதன் மூலமாக, கற்றுக்கொள்வதன் மூலமாக, கீழ்ப்படிவதன் மூலமாக நான் அந்த பொக்கிஷத்தை கண்டடைகிற பொழுது ஞானம் அறிவு இவைகள்லாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிறது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நீதிமொழிகள் 2:6 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்கிறவராய், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியத்துல நிச்சயமாகவே அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நிச்சயமாகவே அது உலக பிரகாரமான ஒரு ஞானமாக இருக்காது. மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய ஞானமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக, அநேகரை ஆசீர்வாதத்திற்குள்ளாக வழி நடத்துகிற ஞானமாக அது காணப்படும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறீர்கள் அன்பின் பரம தகப்பன, இந்த நாளும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும். ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் உமக்குள் அடங்கியிருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இதனாலே அதை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை நீ எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவுல நல்ல பிதாவே. ஆமேன்.